வணக்கம் நண்பர்களே, நம்முடைய தினம் நம் சிந்தனை எனக்குள்ளே தருகின்ற உணர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரே ஒரு தகுதி, இதான் இன்றைய சிந்தனையின் தலைப்பு. தி ஒன்லி ரெக்யர்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டுள்ளது. வெகுகாலம் முன்பு ஒவ்வொரு குழுவும் அதன் உறுப்பினர்களை தேர்வு செய்ய தனித்தனி தகுதிகளை, குழு என்று கவிழ்க்கப்படுமோ என ஒவ்வொரு உறுப்பினரும் பயந்து குழுக்களை நடத்தி வந்தனர். அவர்கள் நிர்ணயித்திருந்த சட்டங்கள் மிக நீண்டிருந்தன. அந்த சட்டங்கள் எல்லா இடங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்தால் யாருமே ஏஏவில் சேர்ந்திருக்க மாட்டார்கள். இது நம்முடைய 12 வழிமுறைகள் 12 கோட்பாடுகள் புத்தகத்திலே சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள். இதே கருத்துக்கள் நம்முடைய 12 வழிமுறைகள் 12 கோட்பாடுகள் தமிழ் புத்தகம் பக்கம் 213 சொல்லப்படுகின்றது. மொத்த பட்டியலின் நீளம் 1 கிலோமீட்டர் அளவுக்கு இருந்தது. அதிலிருந்து எல்லா விதிமுறைகளையும் எல்லா இடங்களிலும் நடைமுறையில் பின்பற்றியிருந்தால் ஒருவரும் ஏஏவினுள் சேர்ந்திருக்க முடியாது. ஏனென்றால் எங்கள் பெரும் கவலையும் அச்சமும் மிக பெரியதாக இருந்ததே அதற்கு காரணம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது இதற்கு முன்னோட்டமாக சொல்லியிருக்கக்கூடிய செய்தியிலே நம்முடைய புத்தகத்திலே ஒரு சில கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். இதே பக்கத்திலே அந்த கருத்துக்கள் வருகின்றது. ஒவ்வொரு ஏஏ குழுவும் உறுப்பினர்களுக்கான பல சட்டங்களை கொண்டிருந்தன. அனைவரும் கவலையுடன் ஏதோ ஒன்று அல்லது யாரோ ஒருவர் நம் படகை கைப்பற்றி கவிழ்த்து மறுபடியும் நம்மை குடி சமுத்திரத்தில் மூழ்கடித்து விடுவார்கள் என்று பயப்பட்டோம். ஏஏ குழுக்களுக்கு உதவுவதற்காக ஆரம்பித்த ஏஏவின் பொது தொண்டு நிறுவனம் ஏஏ ஃபவுண்டேஷன் என்று இருந்த அமைப்பு 1954 ஆல்கஹாலிக் அனானிமஸ் பொது சேவை மையம் என்று மாறி தற்போது பொது சேவை அலுவலகமாக இயங்கி வருகின்றது. ஒவ்வொரு குழுவையும் பாதுகாப்பு ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் குறித்து ஒரு பட்டியலை அனுப்பி வைக்குமாறு கேட்டது. அப்படி அனுப்பப்பட்ட பட்டியலின் நீளம்தான் 1 கிலோமீட்டர் அளவுக்கு இருந்தது என்று சொல்கின்றார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது எந்த பகுதியிலே வருகின்றது என்று சொன்னால் 3வது கோட்பாடு குறித்த விளக்கத்திலே இது வருகின்றது. முடிப்பதை நிறுத்த வேண்டும் என்ற விருப்பமே ஏஏவில் உறுப்பினராவதற்கு ஒரே தகுதி என்ற ஒரு கோட்பாட்டினை உருவாக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு பலவிதமான சூழ்நிலைகளையும் தாண்டி எல்லா விதமான போராட்டங்களையும் சந்தித்திருக்கின்றார்கள் என்பது இந்த கருத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் நண்பர்களே, ஒவ்வொரு அமைப்புகளும் தங்களிடம் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் இன்னென்ன மாதிரியான கொள்கைகளை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும், இந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும், இந்த திட்டங்களை மற்றவர்களுக்கு சொல்பவர்களாக இருக்க வேண்டும், அப்படியெல்லாம் செய்யாவிட்டால் இவர்களை நாங்கள் நீக்கிவிடுவோம் என்பது போன்ற சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அது போன்ற எந்த ஒரு திட்டமோ சட்டமோ எதுவுமே நம்முடைய ஆளுநர் அனுமதி குழுவிலே கிடையாது. அதை நாம் மறந்து விட முடியாது. அதனால தான் நமக்கு சொல்லும் பொழுது நம்முடைய குடிநோயும் ஆளுநர் அனுமதியும் என்ற புத்தகத்தில் கூட, சிறிய வெளியீடான அந்த புத்தகத்தில் சொல்லும் பொழுது கூட, ஏஏ உங்களுடைய நோயை முற்றிலும் நீக்கிவிடுவதாகவோ அல்லது இறுதியில் வெறியுண்ட நிலையடையும் பயமில்லாமல் நீங்கள் குடிக்க முடியும் என்ற நிலைமைக்கு உங்களை கொண்டு வர உதவி செய்ய முயற்சிப்பதாகவோ வாக்களிப்பது இல்லை. அப்படித்தானே, ஏஏ என்பது நீங்கள் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் ஆளுநர் அனானிமஸ் குழுவிற்கு கூட்டத்துக்கு வந்துவிட்டால் உங்களை குடிநோயை நீக்கிவிடுவோம் என்று எந்த இடத்திலும் யாருக்கும் உத்தரவாதமும் கொடுக்கவில்லை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துவிட்டால் நீங்கள் பயமில்லாமல் குடிக்க முடியும் என்று கூட யாருக்கும் சொல்வதில்லை. அதற்கு நாங்கள் உதவி செய்வோம் என்பது கூட சொல்வதில்லை. ஆனால் சொல்லிவிட்டு ஏஏவில் உறுப்பினர் ஆவதற்கு ஒரே ஒரு தகுதி, குடியை நிறுத்த வேண்டும் என்ற விருப்பம்தான். கடந்த பல ஆண்டு காலங்களில் இந்த 12 வழிமுறைகளில் சுருக்கமாக கூறப்பட்டுள்ள வாழ்வதற்கான வழியை கண்டிப்பாய் பின்பற்றியதன் மூலமும் ஏஏ திட்டத்திற்கு பொருந்துமாறு தங்கள் வாழ்க்கையை முறைப்படுத்தி கொள்ள ஆர்வத்துடன் விரும்பியதன் மூலமும் லட்சக்கணக்கான குடிநோயாளிகள் திருப்தியான தெளிவு நிலையை முயன்று பெற்றிருக்கின்றார்கள். அவ்வளவுதான். அதாவது தங்கள் வாழ்க்கையை முறைப்படுத்தி கொள்ள ஆர்வத்துடன் விரும்பியதன் மூலம்தான். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இல்லாமல் விருப்பம் வராது. அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இல்லாமல் எந்த செயலையும் செய்ய முடியாது. குடியில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு வராமல் ஆளுநர்களான குழுவிலே உறுப்பினராக இருக்க முடியாது. அதனால்தான் இங்கே சொல்லும் பொழுது, இந்த 12 வழிமுறைகளை பற்றி சொல்லும் பொழுது, இவை ஒரு குடிநோயாளி மதுவிலிருந்து விலகி இருப்பதை சாதிப்பதற்கு மட்டுமன்றி இந்த 12 வழிமுறைகளையும் செயல்படுத்துவது மதுவின் மீது மனதில் ஊன்றிய வெறியை நிச்சயமாக அகற்றும். அவ்வளவுதான். அதாவது எந்த விதமான ஒரு வெறி பிடித்த உணர்வுகளையும் நம்மிடமிருந்து நீக்குவதற்கு இந்த 12 வழிமுறைகள் ஒரு நாள் அடிப்படையிலான செயல் திட்டம் உதவுகின்றது என்பதுதான் இங்கே முக்கியம். அதனால தான் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு இந்துவாகவோ முஸ்லீமாகவோ கிறிஸ்தவராகவோ அல்லது கடவுளை பற்றி அறிய முடியாது என்பவராகவோ அல்லது வெளிப்படையான நாத்திகராகவோ இருந்தால் அது நீங்கள் ஏஏவில் பங்கெடுத்துக் கொள்வதை பாதிக்காது. ஏஏவை பொறுத்தவரை உங்கள் மதம் உங்களுடைய சொந்த விஷயமாகும். இவ்வளவுதான். இதை விட எளிமையாக எப்படி சொல்வார்கள், உன்னுடைய மதம் என்பது உன்னுடையது, உன்னுடைய தொழில் என்பது உன்னுடையது, உன்னுடைய ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் தாண்டி
எல்லாவற்றையும் கடந்து நீ குடியில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தால் விருப்பப்பட்டால் இங்கே நீ உறுப்பினராக இணைந்து கொள்ளலாம். இந்த 12 வழிமுறைகளை உன்னுடைய வாழ்க்கை முறையாக நீ மாற்றிக்கொள்ளலாம் என்று தான் நமக்கு சொல்லுகின்றார்களே தவிர வேறு எந்த விதமான தனிப்பட்ட முறையிலான தகுதியையும் நிர்ணயிக்கவில்லை. இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் அப்படியெல்லாம் நிர்ணயித்திருந்தால் இந்த குழுக்கள் வளர்ந்திருக்காது என்று கூட நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார். ஆனால் இந்த குழுக்கள் உருவாக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்முடைய பிக்புக் உருவான அந்த ஒரு அலுவலக அனானமஸ் உருவாகி ஒரு 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் இருந்த ஒரு காலகட்டத்திலேயே வெளிப்பட்ட ஒரு வெளியான ஒரு புத்தகமான நம்முடைய பிக்புக்கிலே மிக தெளிவாக சொல்லிவிட்டார். ஒரு நாள் பிரயாணம் செய்யும் குடிநோயாளி ஒவ்வொருவனும் தான் போகும் இடத்தில் ஒரு அலுவலக அனானமஸ் குழுவை பார்ப்பான் என்று எதிர்பார்க்கின்றோம். ஓரளவுக்கு இது ஏற்கனவே உண்மையாகி உள்ளது. எங்களில் சிலர் அதிகமாக பயணம் செய்யும் விற்பனையாளர்கள் ஆவார்கள். 2 பெரிய மையங்களுடன் தொடர்பு மூலம் பல சமூகங்களிடையே 2, 3, 5 என்று உறுப்பினர்களை கொண்ட சிறு சிறு குழுக்கள் தோன்றி உள்ளன என்று சொல்கின்றார். இப்படி போகின்ற பல இடங்களிலும் நாம் பயணம் செய்யக்கூடிய பல இடங்களிலும் இன்னும் சொல்லப்போனால் கிராமங்களிலும் கூட ஒவ்வொரு காலத்திலும் எதிர்காலத்திலே குழுக்கள் தோன்றும் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அப்படி தோன்ற வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட குழுக்களுக்கு தனிப்பட்ட முறையிலான எதையாவது ஒரு தகுதியையோ வேறு எதையாவது ஒரு கட்டளைகளையோ நாம் வைத்திருந்தால் இந்த குழுக்கள் வளர முடியாது. குடிநோயாளிக்கு அது உதவி செய்வதாக அமையாது என்பதைத்தான் மிக தெளிவாக சொல்லுகின்றார். ஆனால் தான் அங்கே எது தேவைப்படுகின்றது என்றால் குழுக்கள் வளர்ச்சியடைய வேண்டுமா, சகிப்புத்தன்மை என்பதுதான் தேவை என்கின்ற ஒரு கருத்தினை நம்முடைய பில்டபடி அவர்கள் தன்னுடைய பில்லின் பார்வையிலேயே புத்தகத்தின் 158வது பக்கத்திலே பதிவிட்டிருக்கின்றார். அது 1940ஆம் ஆண்டு எழுதப்பட்டுள்ள கடிதம். அதிலே தலைப்பே அப்படித்தான், சகிப்புத்தன்மையை செயல்படுத்துவது என்று. அன்பு, சகிப்புத்தன்மை ஆகிய குணங்கள் நம் நடைமுறை வாழ்வில் கொண்டு வரப்பட வேண்டியதன் அவசியத்தை நாம் கண்டோம். நம் செயல் திட்டங்களை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும், இல்லையே அவர் குழுவிலிருந்து நீக்கப்படுவார் என்று நாம் யாரையும் சொல்ல முடியாது. இதுதான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரம். நீ நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், அப்படி இல்லை என்றால் உன்னை நாங்கள் குழுவிலிருந்து நீக்கிவிடுவோம் என்று நாம் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது என்றால் அப்படி நீக்குவதற்குரிய அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. கடவுள் நம்பிக்கையற்றவன் ஏய கூட்டத்தில் எழுந்து நின்று தான் கடவுளை நம்பவில்லை எனவும் ஆனாலும் கூட தான் என்று குடிக்காமல் வெகுவாக மாற்றம் பெற்றிருப்பதாகவும் கூறக்கூடும், சொல்ல முடியுமே. காலப்போக்கில் கண்டிப்பாக அத்தகையவர் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்வார் என நம் அனுபவம் கற்பிக்கின்றது. ஆனாலும் அவர் மாறித்தான் ஆக வேண்டும் என்று அவரை ஏயவில் யாரும் கட்டாயப்படுத்துவது இல்லை. உண்மைதான் நண்பர்களே. அதாவது ஒரு மனிதனுடைய உச்சபட்ச நம்பிக்கை என்பது கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற ஒரு கருத்துடைய வந்து முடியும். அப்படிப்பட்ட ஒரு கருத்திலே கூட மாறுபட்டு நின்றாலும் அவரை நாம் விளக்குவதற்கோ தண்டிப்பதற்கோ நம்மால் முடியாது, அவரையும் நாம் சகித்துத்தான் போக வேண்டும் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். எல்லோரையும் உள்ளடக்கி சகிப்புத்தன்மையை மேலும் விரிவாக்கும் வகையில் நாம் யாரிடமும் எந்த விதமான மத தகுதியையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. மது பிரச்சனை உடைய ஒருவர் தான் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என விரும்பினால் சாதாரண முறையில் நம்மோடு சேர்ந்து ஏய உறுப்பினராகி வருகின்றார். தன்னுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு சந்தோஷமாக தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுகின்றார். நேர்மையை தவிர தேவைப்படுவது வேறு எதுவும் இல்லை. இது எவ்வளவு எளிமையான ஒரு விஷயம். ஒவ்வொரு குடிநோயாளியிடமும் இல்லாத ஒன்று அதுதானே. அந்த நேர்மை தானே இங்கே வேலை செய்கின்றது. அலுவலக அனானமஸ் குழுவின் கூட்டத்திற்கு முதல் நாள் நான் வந்த பொழுது அன்றைக்கு என்னிடம் சொன்ன நண்பர்கள் அதைத்தான் சொன்னார்கள். உனக்கு நீயே நேர்மையாக இரு, உனக்கு நீயே உண்மையாக இரு. நீ இங்கிருந்து கூட்டம் முடிந்து வீட்டுக்கு செல்லுகின்றாயா? நீ வீட்டுக்கு செல்லக்கூடிய வழியிலே உன் பின்னாலே யாராவது வந்து நீ வீட்டுக்கு தான் செல்கின்றாயா அல்லது மது கடைக்கு செல்கின்றாயா என்று பின்னால் வந்து உன்னை சோதித்து பார்ப்பது கிடையாது. ஆனால் குடிக்கப் போகக்கூடாது என்கின்ற உணர்வு உனக்குள்ளேயே வந்தால் போதும் என்று தான் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நாம் இங்கே வரும் பொழுது நமக்கு சொல்லக்கூடிய சிறிய ஒரு அறிவுரை என்ன என்று கேட்கும் பொழுது ஏவில் அறிவுரை என்பது கிடையாது, எங்கள் அனுபவத்தில் சொல்லுகின்றோம் என்று தான் சொல்லுகின்றார்கள். அதாவது புதிதாக வருபவர்கள் ஏஏக்கு வருபவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ற ஒரு சிறிய வெளியீட்டில் கூட அந்த கேள்விகள் இருக்கின்றன. அதாவது ஏஏவில் முதன்முறையாக ஏஏவுக்கு வருபவர்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை என்ன என்று யாராவது கேட்டால் ஏஏவில் அறிவுரை கிடையாது, எங்கள் அனுபவத்தில் சொல்லுகின்றோம், இப்படி இருப்பவர்கள் குடிப்பிரச்சனையிலிருந்து மீழ்கின்றார்கள் என்று சில புள்ளி விவரங்களை கொடுக்கின்றார்கள். அதாவது முதல் கோப்பை மதுவை தள்ளி வைப்பவர்கள் நிச்சயமாக முதல் கோப்பை மதுவை தள்ளி வைக்கும் பொழுது நாம் குடிப்பிரச்சனையிலிருந்து மீள முடியும். ஏஏ கூட்டங்களுக்கு தொடர்ந்து செல்பவர்கள், ஆம் அது உண்மைதானே, தொடர்ந்து வாருங்கள் நலம் நிச்சயம் என்று நாம் ஒவ்வொரு குழுவிலும் சொல்கின்றோமே, எனவே அந்த வாக்கியம் உண்மையானது. மூன்றாவதாக சொல்லும் பொழுது குடிப்பிரச்சனையிலிருந்து வெற்றிகரமாக மீண்ட ஏஏ மூத்த நண்பர்களின்
ஆலோசனையை நாடுபவர்கள். இது புதிதாக வரக்கூடியவர்களுக்கு ஒரு மாதம் முன்பு வந்திருந்தவர் மூத்த நண்பராக தெரிவார். ஒரு வருடம் முடித்தவருக்கு இரண்டு வருடங்கள் முடித்தவர் மூத்தவராக தெரிவார். மூத்த நண்பர்கள் என்ற உடனேயே வெகு காலம் குடியை தள்ளி வைத்திருக்கக்கூடிய 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் தள்ளி வைத்திருப்பவர் மாத்திரம்தான் மூத்த நண்பர் என்று எண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று கூட என்னுடைய முன்னோடி நண்பர் சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் சற்று முன்பாக சென்று கொண்டிருப்பவரோடு இணைந்து கொள்வதுதான் வெற்றிக்கான வழியாக இருக்க முடியும். இது ஒரு தொடர் ஓட்டப்பந்தயம் போல. இப்போது தொடர் ஓட்டப்பந்தயங்களை நாம் தொலைக்காட்சி பெட்டிகளிலே பார்த்திருப்போம். கைகளிலே ஒரு சிறிய குச்சியை பிடித்து கொண்டு ஓடுவார்கள். முன்னால் ஓடிக்கொண்டு போவன கொண்டு போய் சேர்ப்பார்கள். அவர் கொண்டு போய் அடுத்தவருடன் சேர்ப்பார். இப்படி செல்லும்போது வெற்றிக்கோடு என்பது எல்லோரும் சேர்ந்துதான் அடைந்தாலும் வெகு தொலைவிலே இருப்பவரை பிடிப்பதற்காக ஓடுவதில்லை. தனக்கு சற்று முன்பு இருப்பவரை முதலில் பிடித்துக் கொள்ளுகின்றார்கள். அதன் மூலமாக தொடர் வெற்றியை பெறுகின்றார்கள் என்பதுதானே ஓட்டப்பந்தயத்தின் காணக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதுபோலத்தான் நான் ஏஓக்குள் வந்த பொழுதிலே என்ன செய்தேன் என்று எண்ணி பார்க்கின்றேன். எனக்கு சற்று ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு இருந்த ஒரு நண்பரை நான் பிடித்து கொண்டேன். அவருக்கு முன்பாக 2 வருடங்கள் முடித்திருந்த ஒரு நண்பரை பிடித்து கொண்டார். இப்படியும் அந்த 2 வருடங்கள் முடித்திருந்த நண்பரும் அவருக்கு முன்பாக ஒரு 6 வருடங்கள் முடித்திருந்த ஒரு நண்பரை பிடித்திருந்தார். என்ன ஆச்சரியம் என்றால் நான் ஆளாளிகளான குழுவிலே வந்து 45 நாட்கள் கழிந்த பின்பு இன்னொரு நண்பர் வருகின்றார். அவர் என்னை பிடித்து கொண்டார் என்றால் அவருக்கு நான் முன்னோடி நண்பராக தெரிந்திருக்கின்றேன். அவ்வளவுதான். சற்று முன்னால் இருப்பவரை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். அதாவது உனக்கு முன்னால் இருப்பவரை கையில் பிடித்துக்கொள், உனக்கு பின்னால் இருப்பவனையும் கையில் பிடித்துக்கொள். இதானே இந்த சங்கிலி தொடரின் உண்மையை தத்துவமாக விளங்குகின்றது. அந்த அடிப்படையிலே குடிப்பிரச்சனையிலிருந்து வெற்றிகரமாக மீண்ட மூத்த நண்பர்களின் ஆலோசனையை நாடுபவர்கள் குடிப்பிரச்சனையிலிருந்து மீண்டுகின்றார்கள். ஏஏவின் நலமடைவதற்கான செயல் திட்டத்தை அதாவது ப்ரோக்ராம் ஆஃப் ரெக்கவரியை வாழ்க்கையிலே பின்பற்றுபவர்கள் குடியில்லாத வாழ்க்கையை குடி பிரச்சனையிலிருந்து மீண்ட வாழ்க்கையை அடைகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றன. இதெல்லாம் என்னும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இங்கு எந்த விதமான ஒரு கட்டளைகளோ அல்லது வேறு விதமான உத்தரவுகளோ எதையாவது நீ உனக்கு அபராதம் விதிப்போம் என்பது போன்ற திட்டங்களோ இருக்குமானால் அது ஒரு குடிநோயாளியுடைய வாழ்க்கையை அழித்து விடும் என்றுதான் நமக்கு சொல்கின்றார்கள். என்றால் நண்பர்களே, நமக்கு சொல்லும் பொழுது பிறருடைய பகிர்வுகளிலே தங்களுக்குரிய ஒற்றுமையை கண்டு மாற்றமடையும் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது என்று இறைப்பவன் பத்திரிகையிலே வெளியான ஒரு கட்டுரை சொல்லுகின்றது. அதாவது எல்லோரும் தங்களை வித்தியாசமானவர்கள் எனவும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் எனவும் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே வந்ததுக்கு பின்புதான் தெரிந்தது நாம் எல்லோரும் குடிக்காமல் இருக்கின்றோம், குடிநோயாளிகள் என்கின்ற கருத்தினை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. எனவே இந்த அமைப்பிலே வந்து சேர்வதற்கு, இந்த அமைப்பின் செயல் திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துவதற்கு யாருக்காவது எதையாவது சொல்லி நாம் திட்டங்களை மறுத்தோம் என்று சொன்னால், ஒரு குடிநோயாளி தெளிவடைவதற்குரிய வாய்ப்புகளை நாம் கதவடைத்தோம் என்று சொன்னால் அது அவனுடைய மரணத்திற்கு நாமே காரணமாகி விடுவோம் என்பதையும் நமக்கு சொல்லுகின்றது. அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஆளுகாலிக அனானமஸ் குழுவிலே வந்து உறுப்பினராக வேண்டுமா? அதற்கு ஒரே ஒரு தகுதி தான், நீ குடியை நிறுத்த வேண்டும் என்று விரும்பினால் போதும். குடியை நிறுத்தினால்தான் இங்கே வர வேண்டும் என்று கூட சொல்லவில்லை. அதுதான் முக்கியமான விஷயம். தொடர்ந்து குடித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சில ஆண்டுகள் தொடர்ந்து குடிக்காமல் இருப்பதற்காக முயற்சி செய்யலாம். ஆனாலும் தொடர்ந்து கூட்டங்களுக்கு வந்து கூட சில ஆண்டுகள் தவறி விழுந்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களையும் கூட யாரும் சபித்து சாபம் கொடுத்து நீயெல்லாம் இங்கே உருப்படப் போகின்றாய், உன்னால் எல்லாம் குடியில்லாத வாழ்க்கை வாழ முடியாது, நீ இனிமேல் இங்கு வராத என்று யாரையும் யாரும் விரட்டுவது கிடையாது. எப்போதும் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, தொடர்ந்து வாருங்கள் நலம் நிச்சயம் என்பதுதான். அதாவது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல் என்று சொல்வார்கள். அதுபோல் ஒரு ஆளுகாலிகின் ஒரு குடிநோயாளியின் கடைசி புகலிடம் என்பது ஆளுகாலிக அனானமஸ் குழு தான். இங்கே கூட ஒருவனை நாம் ஒதுக்கிவிட்டோம் என்று சொன்னால் அவன் வேறு எங்கே சொல்வான்? அவனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கின்றது என்பதை நம்முடைய முன்னோடிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால்தான் எந்த தகுதியும் இல்லை, நீ குடியை விட விரும்பினால் போதும் உள்ளே வந்து சேர்ந்து கொள் என்று அழைக்கின்றோம். இந்த அழைப்பு பல குடிநோயாளிகளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகின்றது என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகின்றேன். இந்த உணர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் பொறுமையோடு கேட்ட நண்பர்களுக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.